விநாயகனே வினி தீர்ப்பவனே விலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 வைகாசி மாதம் 21ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது மூலம் பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம் அன்புக்குரிய உறவுக்கிட்டேயோ அன்புக்குரிய துணைக்கிட்டேயோ ஒரு வாத விவாதம், ஒரு வாத பிரதிவாதம், மூச்சு கட்டி மூச்சை இழுத்து பிடிச்சி சண்டை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். கொஞ்சம் ஒரு நிமிஷம், நான் கரெக்டாக தானே பேசிகிட்ருக்கேன், பேசுகிறதெல்லாம் கேட்குதில்ல? அந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னேன், நான் கேட்பேன்னு சொல்லலை. அந்த மாதிரி இந்த பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னா இந்த ரெஃப்ரி வேலை, இந்த அம்பையர் வேலைப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் திக்குமுக்காடி ஒரு தவிப்போட ஒரு புலம்பலோட ஒரு முக்கல் முனகல் சினுங்கள் இதோட மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களும் சபாடா தலையை வலிக்குதுரா சாமி ஆளை விடுகடா அப்படின்னு எஸ்கேப் ஆக வேண்டிய அமைப்பு இன்றைக்கி. பிளான் எஸ்கேப் அப்படிங்கிறத இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் மௌனமாக இருப்பது நல்லது. நம்ம ஏதாவது தீர்ப்பு சொல்லிட்டோம் இல்லை ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லிட்டோம் அப்படின்னா அது பாரபட்சமாக போகக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம நேயர்கள் யாராவது மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா, இந்த ரெமடியை கேட்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானே அழுத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி ஆஞ்சநேய சுவாமியோட படத்தை டிபியாக வச்சுக்கிறதும் அந்த சுந்தரகாண்டம்ங்கிற கதையை காதுகளால் கேட்கிறதும் அவ்வளவு விசேஷமாக இருக்கும். முடிந்தால் ஆஞ்சநேயரோட சன்னதியில் துளசி தீர்த்தம், இனிப்பு பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை விநியோகம் செய்தாலும் தவறு கிடையாது. இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, துடிதுடிப்பு, அடுத்தடுத்த காரியத்தை செய்கிறது அத்தாரிட்டேட்டிவான ஒரு நாள், தங்களுடைய அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அது ரொம்ப திறம்பட இருக்கும். டிசிஷன் மேக்கிங்கில் எல்லாத்தையுமே அனல் பறக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கும், தெரிக்க விடுறதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு குடும்ப உறவுகளையும் உறுப்பினர்களையும் தன்னிடம் வேலை செய்பவர்களையும் தன்னுடன் வேலை செய்பவர்களையும் மேஷராசினர் தெரிக்க விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? காரியங்கள் வேகமாக டக்கு 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 டக்குன்னு நடந்துடும். பொருளாதார சுழற்சிங்கிறது நல்லாயிருக்கும். மனதில் சந்தோஷம், இனிமை, சிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகளுக்குள்ள அதிருப்திகள், கொஞ்சம் கோபதாபங்களை வெளிப்படுத்துறதும் கொஞ்சம் அப்புறம் சமாதானமாகிறதும், இந்த கண்டிப்புடன் கோபத்துடன் அட்வைஸ் அப்படிம்பாங்க. சாதாரணமாக அட்வைஸ் சொல்கிறதுங்கிறது வேற, இந்த திட்டிகிட்டே அட்வைஸ் பண்ணுறது, கோபத்துடன் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ரிஷபராசினருக்காக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ள, பங்காளிகளுக்குள்ள குலதெய்வ வழிபாடுகளில் இருந்த கொஞ்சம் அதிருப்திகள், கோபதாபங்கள், குறை பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குறை பேசுகிறதுன்னு வந்துட்டால் தன்கிட்ட இருக்க குறை வந்து மறந்து போயிடும். அதை வந்து ரிஷபராசினர் மனசில் வச்சுக்கணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு குறைகள் பேசணும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செல்வாக்கு, சொல்வாக்கு, தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள் உண்டு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்துக்கு யாருன்னு நம்ம நிரூபிக்கிறதும், நம் வருகையை பார்த்து ஒரு 4 பேர் சந்தோஷப்பட்டு ஒரு 6 தடவையாவது சொல்லி, 8 தடவை பேசி, 10 தடவை வாழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதும் சந்தோஷப்படுறதும், அன்புக்குரிய உறவுகிட்டையும் சகோதர சகோதரிகள்கிட்டையும் கௌரவத்தை எடுத்து தன்னை யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி நாளுங்கிறது இருக்கும். குளிர்ந்த பிரதேசங்கள், ஜில்லுன்னு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இனிப்பு பதார்த்தங்கள் இதை ஒரு கட்டு கட்டக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அதே மாதிரி உணவு சமைச்சினால் அவர் இருக்கிறதும், எடுக்கிற டிசிஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதும், சந்திரன் மனோகாரகன் இன்றைக்கி அவர் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்க
இருக்கார். உங்கள் முடிவுகளில் ஒரு தீர்க்கமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். அது லாப நஷ்டமாங்கிறத பார்க்காம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் இன்னைக்கு வெட்டி எரிஞ்சு இவ்வளோதான்ப்பா பண்ண முடியும், இதை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஒரு கோட்டை போட்டு இந்த கோட்டைக்குள்ளே நான் ராஜா, இந்த கோட்டைக்குள்ளே நான் சக்கரவர்த்தி, இந்த கோட்டையை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் உங்களுடைய அதிகாரத்தையும் கௌரவத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய திறமை, புத்திசாலித்தனம், சொல் அனைத்தும் சபையில் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாகவே இன்னைக்கு நாளுங்கிறது இருக்கும். அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல், மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கும். என்ன செய்ய போகிறோங்கிற டிசிஷன் மேக்கிங்கில் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் அண்ட் பேக் டிசிஷன் போயிட்டே இருக்குது. என் மனம் மூஞ்சலை மாதிரி போயிட்டு வருது சார். ஒரு முடிவு எட்ட முடியலையே அப்படிங்கிற நிலை வரும்போது யாருக்கிட்டையாவது நம்ம அதை போய் உட்காந்து கேட்போம், இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி பண்ணலாம். தனக்கு தெரியல அப்படின்னா யாருக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட போய் உட்காந்து கேட்குறவன் தான் புத்திசாலி. அதற்கு இன்றைக்கி ஒரு அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. ஒரு மென்டரையோ, ஒரு ஒரு கைடையோ, இல்லை உங்களுடைய குருவையோ, இல்லை ஒரு ஜோதிடரையோ டெஃபினட்டாக சந்தித்து ஆலோசனைகள் பெறுறதும், அவர்கள் சொல்கிற வழியில் சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறதும், அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணுறதுமே இன்றைக்கி சிம்மராசினருக்கு உகந்ததாக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதும், கடனை அடைக்கிறதும், அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டு அதை சொல்லி காட்டுறதும், நாணயம் பழிச்சிடுறதும், குடும்ப உறவுகளிடையே உங்களுடைய அதிகாரத்தை தூக்கி நிறுத்தி நான் சொன்னதை இப்படி தான் அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த மாதிரி அன்றைக்கே சொன்னேன்ல இது இப்படி தான் நடக்கும்னு கரெக்டாக அதே மாதிரி முடிஞ்சது பாருங்கள், ஒரு உதாரணத்துடன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வெற்றியை கடக்கிறது இன்றைக்கி நாள் போகுதில் அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படும்படியான நிகழ்வுங்கிறது உறுதியாக உண்டு. கொஞ்சம் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான், நான் தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா மனசில் கொஞ்சம் அகங்காரம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அகங்காரம் வந்துருச்சுன்னா தோல்விங்கிறது கூடவே வந்துடும். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதல்ல அப்படிங்கிறத கன்னிராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கணும். கோபதாபத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு ரொம்ப வேகமாக எல்லா நிகழ்வும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே இடத்துக்கு நாலு தடவை போகிறது, ஒரே காரியத்தை அஞ்சு தடவை செய்கிறது, ஒருத்தரையே ஆறு தடவை போய் பார்க்குறதுக்காக காத்திருக்கிறது, இந்த உள்ளிருப்பு வெளியிருப்பு, உள்ளே காத்திருக்கிறது வெளியில் காத்திருக்கிறது, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி சுற்றி சுற்றி வரும். எங்கே போனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் மனசில் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் அசதியும் இருக்கும், டென்ஷன், பனி சுமை இதெல்லாம் இருக்கும். மனதுக்குள்ளே ஏதோ ஒரு நிகழ்வு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு ரீங்காரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டிய நிலை துலாம் ராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, கெட்டிகாரத்தனம், புத்திசாலித்தனம் இதெல்லாம் நிறைய காணப்பட்டாலும் கௌரவம், மரியாதைக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. நமக்கு தான் தெரியும் நம்ம பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. நாம் கையை வச்சுட்டு வேகமாக ஓடுவோம், நமக்கு மூச்சு வாங்குறது நமக்கு தான் தெரியும். ஆனால் அடுத்தவர்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா ஓடும்போது கூட அவன் சட்ட பாக்கெட்டில் கையை வச்சுட்டு பணத்தை விடாமல் ஓடுறான், ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வாய் எடா தாண்டவ கொண்டே மாதிரி அவன் காரியத்தில் எவ்வளோ கெட்டியமாக இருக்கான் பார், பணத்தை இறுக்கி பிடிச்சிருக்க. நம்ம பிடிச்சிருக்கிறது பணத்துக்காக இல்லை, நமக்கு மூச்சு வாங்குதேங்கிறதுக்காக பிடிச்சிருக்கோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை உணர வேண்டிய நிலைங்கிறது இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஊரார் பழி சொல்ல காதுகளால் கேட்காம கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருந்தால் கௌரவமும் மரியாதையும் உங்களை தேடி வரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அழைச்சல், மனக்குழப்பம், மனப்பதட்டம், குடுக்கல் வாங்கல் தொய்வுடனே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் ஏமாந்து போகாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, அப்புறம் இந்த அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலை கொஞ்சம் முடியலடா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ண வேண்டிய பொறுப்பு, இந்த ரெண்டு பேர்த்த சமாதானம் பண்ணுற பொறுப்பு வந்துருச்சுனாலே நமக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் மைண்டுக்குள்ளே ஓட இருக்கு, நம்ம பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதில் ஊரார் பிரச்சனையெல்லாம் எடுத்து ஊரார் பஞ்சாயத்தை சரி பண்ணி நம்ம கேட்டிருக்கிறதுல என்ன ஒரு தீர்வுங்கிறத நம்ம கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி சோம்பேறித்தனம், முது தண்டுவிட பகுதி வகிக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரியங்கள், உணவு காலதாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு, பூச்சை ஏப்பங்கள், கொஞ்சம் சமச்சீரான அளவு உணவு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது, ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். வாகனத்தில் சின்ன அசௌகரியம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். வியர்வை அதிகமாக வரக்கூடிய நிலை இருக்குங்கிறதையும் ஒரு வார்த்தையாக சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் வியர்வை வருதோ இல்லையோ இன்றைக்கி உடம்புல இருக்க தண்ணியை எடுத்துருவாங்க, என்ன அர்த்தம், பேசி பேசி தொண்டை தண்ணி போயிடுங்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன். பேசி பேசி கடைசியில் முடியும்னு பார்த்தா என்ன சார் கமா போட்டு போயிட்டாங்க, டீல் எப்போ க்ளோஸாக வருது,
அண்ணன் எப்போ எந்திரிக்கிறது, தின்ன எப்போ காலி ஆகுறதுங்கிற மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்க மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனுடன் இருக்கும். ஆனால் காரியங்கள் கொஞ்சம் முடியக்கூடிய அமைப்பு, பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது தடைப்பட்டாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி போகக்கூடிய விஷயங்கள், குடும்ப உறவுகளிடையே மரியாதை இல்லாத ஒரு நிலை, கொஞ்சம் மனக்கசப்புடன் உறவுகளை அணைத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு, சபைக்கு போனாலும் கௌரவமும் மரியாதையும் திரைக்கு பின்னாடி தான் மகர ராசினருக்காக கிடைக்கும்னு ஒரு வார்த்தையாக நம்ம சொல்லிடலாம். அப்புறம் அந்த மரியாதையை கொடுத்து என்ன பிரயோஜனம், கொடுக்காமல் இருந்தேன் என்ன பிரயோஜனம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பாக ஒரு விபரீத ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும் சார். அது என்ன சார் ராஜயோகம், அதில் என்ன விபரீதம், ஒரு சின்ன விபரீத விளைவுங்கிறது இருக்கும். பார்த்தா ஏதாவது ஒரு இது ஃபால்ட் ஆகும், அந்த ஃபால்ட்டே நமக்கு பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். டக்குன்னு ஒரு நண்பரை சந்திக்கிறதோ, இல்லை ஒரு புது விஷயத்தை பற்றி பேசுகிறதோ, புது வாய்ப்பை பற்றி பேசுகிறதோ, ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதோ, இதை செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறது, கொஞ்சம் அலைஞ்சாலும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் மன போகிற குழப்பங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பொருளாதார ஆதாயம் வருது இல்லை, அப்போ இதை பொறுத்துக்கலாம் இல்லை, அதுதான் விபரீத ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை அனுபவிக்க வேண்டிய பொறுப்புங்கிறது கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் உண்டு ஒரு சின்ன அலைச்சலுடன். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் திறமை பயிற்சியும் கடிகாரத்தனம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் உண்டு. தாய் தாய்வழி உறவுகள், தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாரம்பரிய ரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை தொட வேண்டிய நிலைங்கிறது மீனராசிக்காக நிறையா இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், நல்ல சந்திப்புகள், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக நம்ம சொல்லிடலாம். பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம், நெத்தி அடி சொல்லி அடிக்கிறது, அதே மாதிரி சொல்லாமல் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறது, திடீர் சர்ப்ரைஸை கொடுக்கறது, திடீர் சந்தோஷத்தை எடுக்கிறது மீனராசினருக்காக இருக்கும். குழந்தைகள் விதத்தில் நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி, அதே நல்ல திட்டமிடுதல் உங்களுக்காகவே இருக்கும். இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரை மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.